அடுத்த லெசன்ல சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல நியூ புக்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம், இதுல பேசிக்கா என்னங்கிறத பார்த்துட்டோம். அதுல இல்லாதது இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்ற அப்போ இயற்றும் போது எத்தனை உறுப்பினர்கள் கட்சி மற்றும் பகுதிகள் அவங்க வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 389 பேர் இருந்தனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தனர், நம்ம இம்பார்ட்டண்டாக யார் யாருன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் போது 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தனர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் போது ஆலோசகராக இருந்தவர் யார், தலைவர் வந்து அம்பேத்கராக இருந்தார், ஆலோசகராக வந்து பி என் ராவ் அவர்கள் ஆலோசகராக இருந்தார். இந்திய அரசியல் சட்டம் இயற்ற எவ்வளவு ரூபாய் செலவானது, இப்போ இந்திய அரசியல் சட்டம் இயற்ற பார்த்தீங்கன்னா 64 லட்சம் ரூபாய் அந்த காலத்திலேயே செலவாயிருக்கு. முகப்புரை என்றால் என்ன, அரசு அமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்வது தான் முகப்புரை ஆகும். வழிகாட்டு நெறிமுறை என்றால் என்ன, இப்போ வழிகாட்டு நெறிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனித்துக் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டியவை அல்ல, என்றாலும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவையாக உள்ளது இந்த வழிகாட்டு நெறிமுறை ஆகும். அடிப்படை உரிமைகள் என்னங்கிறத பார்த்தல, அதாவது சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை, இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமைகள் ஆகும். இதை வந்து இன்னும் வந்து விரிவாக பார்த்தீங்கன்னா 7th, 8th அப்படி போகிறப்ப நம்ம பார்க்கலாம். 101வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன, இப்போ நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலேயே சில திருத்தங்களை அப்பப்போ கொண்டு வருவாங்க. 101வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 16/9/2016 அன்று, 16/9/2011 இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஜிஎஸ்டியாக இருக்கும். 101வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 16/9/2016 இந்திய அரசியலமைப்பின் உண்மை பிரதிகள் எங்கு பாதுகாக்கப்படுகிறது, அதாவது இந்திய அரசியலமைப்பை எழுதினப்ப வந்து உண்மையான அதாவது உண்மை பிரதிகள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு உள்ள பேழையில் பாதுகாக்கப்பட்ட வருகிறது.